இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்ல. பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்ல. உரிமையும் அந்த இடமும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு இந்த பணிகள் எல்லாம் நடைபெறுகிறது. இங்க சொன்னார்கள் வளர்ச்சிப் பணிகள் ஒருபடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய முதலமைச்சருக்கு மிகப்பெரிய பணி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்து மட்டும் இல்ல, மேட்டுப்பாளையம் நல்லது செய்து மட்டும் இல்ல, அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பணி இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பணி இருக்கு. நான் நாடாளுமன்றத்தில் 25 ஆண்டு காலமா டெல்லியில இருக்கேன். இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. 37,000 கோடி கேட்டோம் தூத்துக்குடியில திருநெல்வேலியில பிரதமர். இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு பிரதமரை நான் நாடாளுமன்றத்தில் பார்த்ததே இல்லை. 37,000 கோடி கேட்டோம் தூத்துக்குடி திருநெல்வேலி பெரிய வெள்ளம், சென்னையில பெரிய வெள்ளம், மடியறதுக்கு 4 நாள் ஆயிடுச்சு. நேரா நாங்களே போய் இருந்து எல்லாம் செஞ்சு 37,000 கோடி செலவு பண்ணி நாங்க 39 எம்பிக்கள் கத்தி கத்தி கேட்டோம் 37,000 கோடி என்னாச்சுன்னு. அதுக்கு அங்க சொல்ற பதில பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு. நல்லா கவனிங்க, பெண்கள்லாம் வந்திருக்கீங்க. நம்ம கட்டுற வரிப்பணத்துல என்ன செய்வாங்கன்னா மானியம் விதிக்குழுன்னு ஒன்று இருக்கு. இந்தியாவுக்குள்ளா கொடுக்கிற வரி பணத்தை கொண்டு போய் டெல்லியில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிச்சு போடுவாங்க. பஞ்சம் வந்தா, வெயில் வந்தா, மழை வந்தா, வந்தாலும் வரலனாலும் ஒரு மாநிலத்துக்கு ஒரு தொகை ஒதுக்குவாங்க. அப்படி ஒதுக்கும் போது அறிஞர்கள்லாம் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டுல கடற்கரை இருக்கு, புயல் வரும், அந்த கொஞ்சம் கூட கொடுங்க, காஷ்மீர்ல ஒண்ணு இருக்காது, குறைச்சு கொடுங்க அப்படின்னு அப்படி பூகோளத்தை வச்சு போடுவாங்க. அப்படி நமக்கு ஒதுக்கப்பட்ட தொகை மழை வந்தாலும் வரலனாலும் பஞ்சம் வந்தாலும் வரலனாலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இயற்கையாகவே நாம கட்டுற நீங்க கட்டுற வரி பணத்துல ஒவ்வொரு ஆண்டும் வர வேண்டிய பணம் 1,500 கோடி. அது தானா வரும். நமக்கு வந்திருக்கிறது பெரிய பேரிடர், எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ரயில் தண்டவாளமே இல்ல, ஒரு 10 லட்சம் ஏக்கர் பயிர் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு. அவங்களே வந்து பார்த்தாங்க ஹெலிகாப்டர்ல. யாரு? நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தாங்க, அங்க இருக்கிற அமைச்சர் வந்து பார்த்தாரு, எல்லாம் பார்த்துட்டு ஆமா பெரிய சேதம் வந்துட்டு போயிட்டாங்க. நாங்க நாடாளுமன்றத்தை கேட்கறோமா, வைத்தறிச்சலா இருக்கு, 37,000 கோடி கேட்டிருக்கோம் பணம் என்னாச்சுன்னு கேட்கறோம், அந்த பணத்துல 1,500 கொடுத்துட்டோம்னாங்க. ஐயோ, அது நாங்க கட்டின பணம்யா, எங்க தாய்மார்கள் கொடுத்த வரி பணம், அது சாதாரணமா வர வேண்டிய பணம், வழக்கமா வர வேண்டிய பணம், அந்த பணம் வந்துருச்சு. இங்க பெரிய பேரிடர் வந்திருக்கு, உங்க கையில இருக்க டெல்லியில பணம் தனியா வச்சிருக்கீங்களே, அதுல இருந்து என்ன கொடுத்தீங்கன்னா அதுதான் இதுங்க. இந்த வாழைப்பழங்களை கேட்டுட்டீங்களா? தேசிய பேரிடர், பெரிய பேரிடர் வந்தா கொடுக்கறதுக்கு பணம் வச்சிருக்கீங்களே, ஒரு மாநில அரசால் ஈடு கொடுக்க முடியல, பெரிய திடீர்னு ஒரு பெரிய பூகம் வந்துருச்சு, அதுக்குன்னு ஆபத்துக்கு ஒரு பணம் வச்சிருக்கீங்க 1,000 கோடி, அதுல இருந்து கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்டா 1,500 வேற பணம் என்ன, அதுதான் இது. கடைசி வரைக்கும் எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைய வரைக்கும் நிர்மலா சீதாராமன் அந்த பணம் தான் அந்த பணம் தான். இப்படி அரசாங்கத்தை பாத்திரீங்களா? 37,000 கோடி பணத்தை கேட்டு ஒரு பைசா கூட கொடுக்காத ஒரு மத்திய அரசாங்கம். இந்தியாவுடைய ஒற்றுமை, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அதான் பிரதமர் பேசுறாரு. ஒற்றுமை என்றால் என்ன? காலில் முள்ளு குத்துனா கண்ணுல தண்ணீர் வரும். அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்துனா எங்களுக்கு வலிக்கும், அங்க வலிக்கணும்னா இங்க வலிக்கும். இவ்வளவு ஒற்றுமையா இருக்கணுமா? இப்ப தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சாதம் வந்துருச்சு இல்ல, உனக்கு கண்ணுல தண்ணி வந்துச்சா வரலையே? உங்களுக்கு தெரியுமா சொல்றேன், எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கும். எங்க வீட்டுல எல்லாம் சாமி கும்பிடுறாங்க, நாங்க கூட மாட்டேன். எங்க அப்பா அம்மா அடக்கம் பண்ற இடத்துல சிவலிங்கம் தான் இருக்கு, நான் அதை கூட சொல்லல. எங்க பணம்னு கேட்டா ஜெய் ஸ்ரீராம். என்னையாச்சு இந்த புயலுக்கு பணம்னு கேட்டா ஜெய் ஸ்ரீராம். மதுரைக்கு எய்ம்ஸ் என்ன கேட்டா பாரத மாதா கட்சி. ரெண்டே ரெண்டு தான், பாரத மாதா கட்சி, ஜெய் ஸ்ரீராம். இந்த ரெண்டையும் கொடுத்துட்டா தமிழ்நாட்டுல இந்தியாவில் தேடும் பாடும் ஓடுங்கிற ஒரு அரசாங்கம் இருந்துட்டு இருக்கு. அதை எதிர்த்து நிற்கிற ஒரே முதலமைச்சரும் ஒரே மாநிலமும் தமிழ்நாடும் நம்முடைய முத்துவேல் பொன்னாணி சாமி. இங்க இந்த சாமியை காட்டி பிடிச்சான்னு கேட்டாத, மதத்தை காட்டி பிடிச்சான்னு கேட்டாத, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, சர்ச்சுக்கு போவோம், மசூதிக்கு போவோம், ராமர் கோயிலுக்கு போவோம், ஆனா அதை காமிச்சு இங்க அரசியல் பண்ணாதன்னு சொல்லக்கூடிய ஒரே மாநிலம் எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலேயே நாம இருக்கின்ற தமிழ்நாடு தான்.